ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு படத்துல வடிவேலோட காமெடி செமையா இருக்கும். அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா இருப்பாரு. அவர்கிட்ட பத்திரிகைக்காரங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி வந்து ரொம்ப கம்மியா வருது, இதுக்கு உங்களுடைய ஸ்டெப் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. உடனே வடிவேல் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு மேப்பை விரிப்பாரு. விரிச்சு அனுமான் வந்து சஞ்சீவி மலையை தூக்குன மாதிரி நம்ம தமிழ்நாடு அழகா தூக்கிட்டு போய் டெல்லி பக்கத்துல வச்சோம் அப்படின்னா, டெல்லி கொடுக்குற நிதியை நம்ம வாங்கிட்டு மீதி நிதியை மத்தவங்களுக்கு கொடுத்தரலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதே மாதிரி கொரோனா பிரச்சனையை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி மேப்பை விரிச்சு இந்தியாவை அழகா தூக்கிட்டு போய் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா பக்கத்துல வச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு கொரோனா பாதிப்பே வராது அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, 11,500 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 350 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதனால நம்ம இந்தியாவில வந்து லாக்டவுன் மறுபடியும் ஃபுல் லாக்டவுன் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவுல இருக்காங்க அப்படிங்கிற பல அதிர்ச்சியான தகவலை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வதந்தி ஒண்ணு பரவணுச்சு. என்ன வதந்தி அப்படின்னா, இந்த 17 தேதி ஜூன் 17 தேதியிலிருந்து இந்தியாவில மறுபடியும் முழு லாக்டவுன், ரயில்வே இருக்காது, பிளைட் இருக்காது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டனே உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய வதந்தி அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் பரவணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில மட்டும் முழு லாக்டவுன் போறதுக்கு வந்து பிளான் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. டெல்லி, மகாராஷ்டிரா இது மாதிரியான ஸ்டேட்ஸ்ல வந்து லாக்டவுன் போடுறதுக்கு பிளான் பண்ணிக்கிருக்காங்க, லாக்டவுன் வரப்போகுது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நம்மளுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தெளிவா இல்ல லாக்டவுன் போறதுக்கான எந்த பிளானும் கிடையாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. டெல்லியோட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதான் சொன்னாரு, லாக்டவுன் போறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் கிடையாது, முழு லாக்டவுன் அப்படின்னு சொன்னாரு. மகாராஷ்டிராவோட முதல்வரும் அதுதான் சொன்னாரு. சோ இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 16-17 தேதிக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து மாநில முதல்வர்கள்ட்ட 2 நாள் வந்து பேச போறாரு இந்த லாக்டவுன் தொடர்பா. சோ மொத்தம் 3 மாநிலங்கள் வந்து மிக டேஞ்சரான ஒரு ஜோன்ல இருக்கு. எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னா, மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு, 3வது பார்த்தோம் அப்படின்னா டெல்லி. இந்த மாநிலங்கள்ல வந்து கண்டிப்பாக ஊரடங்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன பேசுவார் நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். இந்தியாவில இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள்ல 10 மாநிலங்கள்ல தான் கொரோனாவோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு, மீதி 18 மாநிலங்கள்ல அவ்வளவா கொரோனா பாதிப்பு கிடையாது. இந்த 10 மாநிலங்களையும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தான், ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மும்பை, புனே, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல தான் கொரோனாவோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அந்த அந்தந்த மாவட்டங்கள்ல மிக கொரோனா பாதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டங்களை வந்து முழு ஊரடங்கு போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் டிஸ்கஸ் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. சோ என்ன ஆக போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். 16-17 தேதி இதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரி கிடையாது, டெவலப்பிங் கண்ட்ரி. சோ இந்தியாவில ஒரு முடிவு எடுக்கும்போது பொருளாதாரம் சம்பந்தமாவும் ஒரு முடிவு எடுக்கணும், அதே நேரத்தில் மக்களோட உயிர் சம்பந்தமாவும் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாக்கிரதையா இருக்கணும். தயவு செஞ்சு 10 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள், 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய முதியவர்கள் மட்டும் கிடையாது, எல்லாமே ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே போகும்போது மாஸ்க் கண்டிப்பா போட்டுட்டு போகணும், கிளவுஸ் போட்டுட்டு போகணும், கையை நல்லா தேய்ச்சி கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் பத்திரமா இருங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.